ஆண்டி, பொன்னியோட அம்மாவை பத்தி தப்பா பேசினதும் பொன்னிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். பொன்னி அந்த கோவத்துல ஜெயா ஆண்டிய எதிர்த்தே பேசிட்டானா பாத்துக்கோங்களேன். அப்படி அவ பேசுவான்னு அங்க யாருமே எதிர்பார்க்கலப்பா. அண்ணா நீங்க ஜெயா ஆண்டியும் சும்மா நினைக்காதீங்க. அந்த பொன்னி பேசின பேச்சுக்கு அவளை வச்சு சுமார் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க. அது சரிம்மா, ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு சக்தி தம்பி சும்மா இருக்க மாட்டாரே. அவர் வழக்கம் போல பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்து நின்னுருப்பாரு. அதான் இல்லப்பா, பொன்னி ஜெயாண்டி எதிர்த்து பேசுறத பார்த்துட்டு இது வரைக்கும் இல்லாத மாதிரி சக்தியே பொன்னிய திட்டி தீர்த்துட்டான். பொன்னிய மட்டும் இல்லாம அவங்க அம்மாவையும் இழுத்து வச்சு கண்டபடி செமையா பேசிட்டான். பொன்னியால அதை தாங்கிக்கவே முடியல. அப்படியா? சக்தி தம்பி பொன்னிய திட்டிட்டாருங்கிறதே பெரிய ஆச்சரியமா இருக்கேம்மா. உண்மையை சொல்லணும்னா ஜெயாண்டி பேசினதை விட சக்தி தான் பொன்னியை எதிர்த்து நிறைய பேசினான். பதிலுக்கு பொன்னியும் சக்தியை எதிர்த்து பேச அப்படி இப்படின்னு வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படியோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் இப்ப ஒரு பெரிய விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு. சக்தி பேசின பேச்சுக்கெல்லாம் பொன்னியே அவனை மன்னிப்பாளான்லாம் தெரியல. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை முத்தி போயிடுச்சு. நாம எதிர்பார்த்ததும் அதுதானம்மா. நாம நினைச்ச மாதிரியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு மனஸ்தாபம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு அழகான வாய்ப்பை கோட்டை விட்டுடாம நீ அதை கெட்டியா பிடிச்சுக்கணும் பிரீத்தி. அவங்களுக்குள்ள விழுந்த இந்த விரிசல் என்னைக்குமே சரியாக கூடாது. ஒருவேளை அது சரியாகிற மாதிரி தெரிஞ்சா கூட நீ அதுக்கு இடம் கொடுக்காத மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சதில்ல? புரிஞ்சதுப்பா. என்ன ஆனாலும் அவங்க ரெண்டு பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். சக்தியை தட்டி பறிச்சு என் வாழ்க்கையை கெடுத்தால இப்போ அவகிட்ட இருந்து சக்தியை எப்படி நான் நிரந்தரமா பிரிக்கிறேன்னு மட்டும் பாருங்க.